உன் விடுதலை உனக்கானது மட்டுமல்ல என்ற தலைப்பில் 8/6/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற ஊர் திரும்பியோருக்கான ஒன்று கூடலில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் நலவுரை. அனைவருக்கும் வணக்கம். இந்த மரபு கூடல் எனக்கு ஒரு வாழ்க்கையின் பணி நிறைவு காலம். இந்த மரபு கூடலோடு ஒரு பணி நிறைவு அமைந்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பணியை நான் முன்னெடுத்தேன். அந்த பணி ஒரு கட்டத்தை அடைந்து நிறைவடைந்திருக்கிறது. ஊர் திரும்புவோருக்கான ஒன்று கூடல் என்ற தலைப்பில் நிகழ்ந்திருக்கும் இந்த கூடல் என்னுடைய பொறுப்புகளை நான் உங்களை போன்ற என்னுடன் இருக்கும் வேறு சிலரிடம் ஒப்படைக்கும் நிகழ்வுதான். இதனை நான் இப்படி யாருக்கும் சொல்லவில்லை, ஆனால் அதுதான் உண்மை. நான் இதற்கு அடுத்த நிலைக்கு செல்கிறேன், ஏற்கனவே சென்று விட்டேன். இது ஊர் திரும்புதல் என்பது எனக்கும் உங்களுக்கும் இலக்கு அல்ல, அது ஒரு தொடக்கம். ஊர் திரும்புதல் என்பது அடிப்படையில் ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கும் எம்பெருமானை நோக்கி திரும்புதல். நாம் ஏற்கனவே உரைகளிலும் நூல்களிலும் கூறியிருக்கிறோம், உனக்குள் இருக்கும் சிவத்தை நோக்கி நீ திரும்புவதுதான் உனக்கான ஊர் திரும்புதல் என்று. இடப்பெயர்ச்சியை குறிக்கும் சொல்லல்ல. இன்று பலர் தங்களுக்குள் இருக்கும் இறைவனை நோக்கி திரும்ப தொடங்கியிருக்கிறார்கள். சிலர் இடப்பெயர்ச்சி செய்து தங்களுக்கென்று தொழில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை யாவுமே ஊர் திரும்பலை நோக்கிய அவர்கள் பயணத்தின் தொடக்கம். இந்த தொடக்கத்தை நான் முன்னெடுத்து இந்த தொடக்க நிலையிலிருந்து இன்று விலகுகிறேன். இதற்குரிய இந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டிய எல்லா கருத்துகளையும் நான் உரைத்து விட்டேன், எழுதிவிட்டேன், கற்றுக் கொடுத்து விட்டேன், ஒரு சிலரை சான்றுகளாக்கி உங்கள் முன்னே நிறுத்திவிட்டேன். அவ்வளவுதான் செய்ய இயலும், அவ்வளவுதான் செய்ய வேண்டும். உங்களுடைய பொறுப்பு என்ன? இவ்வளவு கருத்துகள், உரைகள், சான்றுகளை பற்றி கொண்டு நீங்கள் வர வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு கூட்டம் ஊர் திரும்ப தொடங்கிவிட்டது என்றால் இது ஊரை நோக்கி முழுமையாக வரும் பொழுது அந்த கூட்டத்திற்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும். நான் அங்கு செல்கிறேன். இந்த கூட்டம் வரும் பொழுது அந்த இடம் சிதைந்ததாக, சீர்கெட்டதாக, அல்லது பற்றாக்குறைகளுடன் இருக்கக்கூடாது. இந்த கூட்டம் வரும் பொழுது எங்கு இது வருகிறதோ அங்கு நிறைவு இருக்க வேண்டும், அதனை நிறைக்க வேண்டும். அங்கு பல குறைகள் இருக்கின்றன, அங்கு பல சீர்கேடுகள் இருக்கின்றன. அந்த சீர்கேடுகளை ஏதோ ஒரு வகையில் சீராக்குவதற்கு நான் செல்ல வேண்டும். அது எந்த இடம் என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த இடம் என்று நான் கூறுவது உங்கள் அனைவருடைய மனதின் அடுத்த அடுக்கு. உங்களுடைய மனதின் சில அடுக்குகளை என் வழியே வெளிப்பட்ட கருத்துகள் சீரமைத்திருக்கின்றன. நீங்கள் இந்த மாநகரம் அல்லது பொருள் வயப்பட்ட வாழ்க்கை ஒரு கேடு என்று கூட தொடக்கத்தில் நினைக்கவில்லை, இதுதான் வாழ்க்கை என்று கருதினீர்கள். அவையெல்லாம் சில அடுக்குகளில் அழுக்காக படிந்திருந்தன. உங்களுடைய வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் சீர்கட்ட நிலையில் இருந்தன. நான் கடந்த 10 ஆண்டுகளில் அவற்றை சீரமைக்க உழைத்திருக்கிறேன், அல்லது என்னுடைய வினை எதுவோ அதனை ஆற்றியிருக்கிறேன். இன்று ஒரு சீரமைவை நான் பார்க்கிறேன். உங்களுடைய முகங்களில், உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளில், உங்களுடைய மனநிலைகளில் பார்க்கிறேன். நீங்கள் மேம்பட்டிருக்கிறீர்கள், அல்லது மேம்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
அல்லது மேம்பட முடியவில்லை என்று வருந்துகிறீர்கள். எதுவாயினும் மேம்பாட்டை நோக்கி நீங்கள் திரும்பிவிட்டீர்கள். இத்தோடு ஒரு வழிகாட்டியின் பணி முடிவடைகிறது. வழிகாட்டி என்பவன் வழியை காட்டி அவ்வழியில் ஒரு கூட்டத்தை முன்னெடுப்பவன் தானே அன்றி கையை பிடித்து கொண்டே அலைபவன் அல்ல. கையை பிடித்து அழைத்து வருபவன் வழிகாட்டி அல்ல. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் கையை பிடித்து எவரும் எங்கும் அழைத்து செல்ல முடியாது. என் கையை பிடித்துக்கொள், நான் எங்கு சென்றாலும் வா என்று ஒருவேளை நான் அழைத்தால் உங்களில் எத்தனை பேர் வருவீர்கள்? நீங்கள் எங்கு சென்றாலும் வருகிறேன் என்று உங்களில் ஒரு சிலர் இப்பொழுது உங்களுக்குள் கூறினீர்கள் அல்லவா? அது என்ன நம்பிக்கையில் என்றால், நீங்கள் எங்கு அழைத்தாலும் அந்த இடம் எனக்கு பொருத்தமானதாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில். ஆனால் உண்மை அதல்ல. உங்களுக்கு பொருத்தமே இல்லாத பல இடங்களுக்கு சென்று வருபவன் தான் நான். நீங்கள் சிலவற்றை கண்டு அஞ்சி நடுங்குவீர்கள். அவற்றில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான், அவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். சிலவற்றின் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கிறது, அந்த வெறுப்புகளை கட்டி அணைத்துக் கொண்டிருப்பவன் நான். சிலவற்றின் மீது உங்களுக்கு ஒவ்வாமை இருக்கிறது, அந்த ஒவ்வாமையே உணவாக்கி கொண்டிருப்பவன் நான். அவற்றையெல்லாம் உள்வாங்குவதனால்தான் உங்கள் ஒவ்வொருவருடைய மனநிலையிலும் என்னால் உரையாட முடிகிறது. நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்றால், உங்களுக்கான கருத்து என்னிடம் இருந்து வருகிறது என்று கருதுகிறீர்கள். நான் அதனை முதலில் விளக்கிவிடுகிறேன். அது அங்கு என்ன நிகழ்கிறது என்று நான் விளக்குகிறேன். சில ஆயிரம் பேர் ஒரு மனிதருடைய கருத்து தங்களுக்கு உரியது என்று தனித்தனியே கருதுகிறார்கள். இந்த ஆயிரம் பேரும் அவர்களுக்கு இடையில் பல்வேறு வேற்றுமைகளோடு இருக்கிறார்கள். ஆயிரம் பேர் யாவற்றிலுமே ஒத்த தன்மையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவருக்குமான கருத்து ஓரிடத்திலிருந்து வரும். ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கின்றன, ஆனால் அந்த ஒவ்வொரு வேறுபாட்டுக்குமான கருத்து ஒரே இடத்தில் இருந்து வருகிறது என்றால் அந்த கருத்து எப்படிப்பட்டது என்பதனை நீங்கள் முதலில் சிந்திக்க தொடங்க வேண்டும். இதுவரை கூறியதில்லை, இப்பொழுது நான் நேரடியாகவே கூறுகிறேன். என்னுடைய கருத்துகள் உங்களுக்கு பொருந்துகின்றன என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய வேறுபாடுகளையும் உண்மையாக உள்வாங்கி அவற்றை மதித்து அவற்றின் மீது எவ்விதமான தீர்ப்பையும் எழுதாதவன் நான் என்பதனால்தான் என்னுடைய வழிகாட்டல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொருந்துகிறது. நீங்கள் உங்கள் அருகில் இருப்பவரோடு இணக்கமாக இல்லை, நான் உங்கள் இருவருக்குமான உரையாடலை முன்வைக்கிறேன். உங்களுக்கு இடையிலே இணக்கமில்லை, ஆனால் என்னுடைய கருத்துக்கள் உங்கள் இருவருக்கு இடையிலான இணக்கத்தை வலியுறுத்துகிறது. அது எப்படி? ஒருவனுடைய கருத்து இரு வேறுபட்ட மனிதர்களுக்கான பொதுத்தன்மையை வழங்கும். அது எப்படி வழங்குகிறது என்றால், மனிதர்களுடைய தனிப்பட்ட நலன்கள், உணர்ச்சி மாறுபாடுகள், அறிவு நிலைகள், தேக்கங்கள் ஆகிய யாவற்றையுமே பொருட்படுத்தாமல் நீ யாராக இருந்தாலும், உன் கருத்து எதுவாக இருந்தாலும், நீ நலமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்திலிருந்து எழும் கருத்துகள் இவை. இவ்வாறான விருப்பத்தில் இருக்கையில் ஒரு தனி மனிதனாக உங்கள் ஒவ்வொருவருடைய பல்வேறு உணர்ச்சிகளையும் உள்வாங்க வேண்டியிருக்கு. நீங்கள் என்ன உணர்ச்சி நிலையில் இருக்கிறீர்கள் என்பதனை உங்களை பார்த்தோ பார்க்காமலோ நான் உள்வாங்கி கொண்டுதான் இருக்கிறேன். ஆகையால் தான் உங்களுடைய உணர்ச்சி தேடல்களுக்கான வடிகாலாக கூட என்னுடைய உரைகள் இருக்கின்றன. நான் குறிப்பாக ஒரு மனிதருக்காக பேசுவதே இல்லை. உண்மையில் நான் எனக்கு உள்ளிருக்கும் என்னுடைய தந்தையின் வார்த்தைகளை என் வாய் வழியாக பேசி என் காது வழியாக கேட்டுக்கொண்டிருப்பவன். நான் பல வகுப்புகளை நடத்தி முடித்த பிறகு கூறுவேன், இந்த உலகத்திலேயே தன் வாயால் பேசி தன் காதால் கேட்பவன் நான் தான் என்று. இந்த வகுப்புகளின் போது என்னோடு இருப்பவர்களுக்கு இந்த வசனம் நன்றாகவே தெரியும். ஒரு வகுப்பு முடித்து விட்ட பிறகு
மிகச் சிறப்பாக இருந்தது என்று கூறுவார்கள். நானும் கூறுவேன் மிகச் சிறப்பாக இருந்தது என்று. ஏனென்றால் அந்த வகுப்பு வெளிப்படும் வரை அப்படி ஒரு கருத்து என்னிடம் இருக்கவே இருக்காது. நானே பேசுவேன், அதனை நானே கேட்டுக்கொள்வேன். எப்படி ஒரு உரை வெளியாகும் பொழுது நீங்கள் ஆவலோடு காத்திருக்கிறீர்களோ அதை போல அந்த உரை ஆற்றி நானும் காத்திருப்பேன். இந்த உரை எப்பொழுது வெளியாகும் என்று கேட்பேன். நீங்கள் வேண்டுமானால் இங்கு உள்ளவர்களையும் நமக்கு நெருக்கமானவர் அனைவரையுமே கேளுங்கள், இந்த உரை எப்பொழுது வெளியாகும் என்று நான் கேட்பேன். அந்த உரையில் என்ன இருந்தது என்ற கருத்து எனக்கு தெரியும், ஆனால் என்ன சொற்கள் இருந்தன, அந்த உரையின் நடை எவ்வாறு இருந்தது என்று எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் உறவெனப்படுவது உள்ளுரை சிவத்தை உணர்தல் என்ற மந்திரத்தின் விளக்கம். நான் யாரோடு உறவாடுகிறேன்? நேரடியாக உங்கள் ஒருவரோடும் உறவாடவில்லை. மாறாக நான் எனக்கு உள்ளே உறையும் நம் தந்தையோடு உறவாடுகிறேன். என்னுடைய உறவே அங்கு மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் அங்குதான் கேட்கிறேன். எல்லா புலம்பல்களையும் அங்குதான் வைக்கிறேன். எல்லா கருத்துகளையும் அங்கிருந்துதான் பெறுகிறேன். அவ்வாறு நான் உள்ளுரையும் இறைவனோடு உறவாடுகையில் அவன் எனக்கு எதனை கற்றுத் தருவான், யாரை பற்றி கற்றுத் தருவான்? அவன் என் மீது அக்கறை இருக்கிறதோ இல்லையோ, என் மீது எவ்விதமான கருத்தும் இருக்கிறதோ அல்லது எக்கருத்தும் இல்லையோ என்பவற்றையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் உங்கள் அனைவரை பற்றிய செய்திகளை, உங்கள் அனைவரின் உணர்ச்சி நிலைகளை எனக்கு கற்றுத் தருகிறான். இறைவன் யாரை பற்றி எனக்கு அறிவிப்பான், யாருக்கான சொற்களை என் போன்றவர்கள் வழியாக உதிர்ப்பான், யாரேனும் ஒரு மனிதருக்கான சொற்கள் என்னிடமிருந்து வர வாய்ப்பு உண்டா? இல்லை, யாவருக்குமான சொற்கள் வருகின்றன, அவரவருடைய தேவைக்குரிய வழிகாட்டல்கள் வருகின்றன. ஆனால் தேவையில் இருப்பவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் என்னை பார்த்ததில்லை, நான் அவர்களை பார்ப்பதில்லை. நான் ஒரு சிலரை பார்க்கிறேன். அவர்களுடைய தேவைதான் பெரிது என நான் கருதினால் பலாயிரம் பேர்களுக்கான தேவைகளை என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? உங்களுடைய குடும்பம் சுற்றம் ஒரு 10 பேரை கொண்டதாக இருக்கலாம் அல்லது 4 பேரை கொண்டதாக இருக்கலாம். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கும் 4 அல்லது 10 பேருடைய தேவைகளை எண்ணுகிறீர்கள், நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள். அந்த 4 பேரில் யாரேனும் ஒருவர் பொறுப்பின்றி இருந்தால் அல்லது ஆழ்ந்த துயரத்தில் இருந்தால், மீட்க முடியாத சிக்கலில் இருந்தால் உங்களால் இயல்பாக வாழ இயலாது, உங்களால் நலமுடன் நடமாடவும் இயலாது, உங்களால் உறங்க இயலாது, உங்களால் முறையாக உண்ணவும் இயலாது. 4 முதல் 10 பேர் கொண்ட குடும்பத்தின் சிக்கல்களை புரிந்து கொள்பவர்களுக்கே இதுதான் நிலை என்னும் போது இதுக்கு மேல் நான் ஏதாவது சொல்ல வேண்டுமா? இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் என்னை எப்படி பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் என்னவாக என்னை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை நானும் புரிந்து கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நான் மிக நெருக்கமான மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நெருக்கம் எதனால் அமைந்தது? உங்களுடைய தேடல்கள், உங்களுடைய இன்னல்கள், சிக்கல்கள் ஆகியவற்றில் ஏதோ ஒரு நிலையில் நான் குறுக்கே வந்திருக்கிறேன். ஒரு சொல் வழியாக அல்லது ஒரு உரை வழியாக, ஒரு நூலின் சில வரிகள் வழியாக நான் உங்களுக்குள் ஊடுபாய்ந்தேன். உங்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டலை என்னுடைய கருத்துகள் வழங்கியிருக்கின்றன. பலருக்கு தொடர்ந்து வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஆகவே நீங்கள் என்னை உங்களுக்கு நெருக்கமான உறவாக கருதுகிறீர்கள். நான் மீண்டும் கேட்கிறேன், அது எப்படி உங்களுடைய சிக்கல் எது என்றே தெரியாமல் அதற்கான பாதையில் நான் குறுக்கிட்டேன்? ஒரு குடும்பத்தின் நிலைக்கும் அடுத்த குடும்பத்தின் நிலைக்குமே வேறுபாடுகள் உள்ளன. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரின் சிக்கல்களுக்கு இடையிலே வேறுபாடுகள் உள்ளன.
எனும்போது சில ஆயிரம் மனிதர்களுடைய தனிப்பட்ட மன உணர்ச்சிகளுக்கான தீர்வுகளை ஒரு சொல்லோ வரியோ வழங்குகிறது என்றால் இதற்கான வழி என்ன? இதற்கான வழி நான் பின்பற்றும் ஒரே வழி, நான் என்னை சுற்றி இருப்பவர்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் ஆகியவற்றை பொருட்படுத்துவதில்லை என்பதுதான். என்னுடைய தேவைகள் கோரிக்கைகளையும் நான் பொருட்படுத்தியதில்லை என்பதுதான். மாறாக எனக்கு உள்ளே நிகழும் ஆழ்ந்த உரையாடலில் நான் நிலைத்திருக்கிறேன். நான் அவ்வப்பொழுது மேலே வருகிறேன் மனிதர்களோடு, மன அளவில், உடல் அளவில், உணர்ச்சி அளவில் ஊடாடுகிறேன். நான் என்னை தனிமைப்படுத்திக் கொள்பவன் அல்லன். என்னுடைய அடிப்படையான இயல்பே ஊடாடுதல் தான். சிறுவர்களோ முதியவர்களோ என்னால் சில நொடிகளில் அவர்களோடு ஊடாட இயலும். ஆனால் நான் எதில் நிலைத்திருக்கிறேன்? என்னுடைய ஆழ்ந்த மனதின் உறவாகிய என் தந்தையோடு நிலைத்திருக்கிறேன். எனக்கு உறவு அவன் மட்டுமே. அவன் எனக்கு இதுதான் உனக்கு மனித உறவு என்று எதையாவது காட்டினால் அதனை பற்றி கொள்கிறேன். இது உனக்கு உறவல்ல என வெளிப்படுத்தினால் அதிலிருந்து விலகு. இதற்கு மேல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பொறுப்பும் எனக்கு கிடையாது. அவ்வாறு அவன் என்னை அறியாமல், உங்களை அறியாமல் ஆற்றுப்படுத்திய உறவு நிலைதான் இந்த கூடல் என்று ஊர் திரும்பியவர்களுடைய பட்டறிவு பகிரப்படுகிறது. பலர் தொழில் செய்கிறார்கள், பல குழந்தைகள் மரபு கல்வியில் இருக்கிறார்கள், சிலர் இளையோர் பிரிவில் இருக்கிறார்கள். இவ்வளவு பேரையும் எனக்கு எப்படி தெரியும்? இவர்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு? எதனால் இவர்களோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேன்? அல்லது எந்த எதிர்பார்ப்பில் நான் இவர்களோடு இவ்வளவு காலம் இருந்திருக்கிறேன்? அப்படி எதுவும் இல்லை. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடன் கைகுலுக்குவதற்கு இங்கு காரணங்கள் தேவைப்படுகின்றன. ஒருவர் ஒருவரை ஆறத்தழுவதற்கென்று சில காரண காரியங்கள் முன்வைக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இந்த சமூக சூழலில் யார் எவர் என்றே தெரியாதவர்களை அரவணைத்து கொண்டு அவர்களோடு ஒரு நெருக்கமான உறவு பயணத்தை மேற்கொள்வது என்பது வெளியிலிருந்து பார்த்தால் மிக மிக கடினமானது. ஒரு 4 பேர் அல்லது 5 பேர் கொண்ட குடும்பத்தில் இணக்கத்தை பேணுவதற்கு நீங்கள் எவ்வளவு முற்படுகிறீர்கள்? உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிறேன், 5 பேருக்கு இடையில் ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கு நீங்கள் எவ்வளவு உணர்ச்சி நிலைகளை விரயம் செய்ய வேண்டியிருக்கிறது, எவ்வளவு அழ வேண்டியிருக்கிறது, எவ்வளவு புலம்ப வேண்டியிருக்கிறது, எவ்வளவு உறக்கத்தை தொலைக்க வேண்டியிருக்கிறது? உங்களுக்கு நீங்களே இணக்கமாக இருக்க இயலாமல் எவ்வளவு திணறுகிறீர்கள்? உங்களால் உங்களுடைய கருத்துகளோடு இணங்க இயலவில்லை. உங்களுடைய செயல்கள் மீது உங்களுக்கே கேள்விகள் எழுகின்றன, பல உணர்ச்சிகள் குறுக்கிடுகின்றன. உங்களிடமே உங்களுக்கு விடுதலை இல்லை, தன் விடுதலையே இல்லை என்பதுதான் சமூகத்தின் நிலையே. இங்கு யாருக்குமே தன் விடுதலை இல்லை. என்னோடு மிக நெருக்கமாக வினையாற்றி கொண்டிருக்கும் ஒரு சிலரை நான் அறிமுகப்படுத்தினேன். அவர்கள் அனைவரையும் சேர்த்து கூறுகிறேன், அவர்கள் அனைவருக்குமே தன் விடுதலை இல்லை. அவர்களுக்கே தன் விடுதலை இல்லை. தன் விடுதலையை ஓரளவுக்கு எட்டி பார்த்த நிலையில்தான் அவர்கள் இவ்வளவு வினையாற்றுகிறார்கள். நான் அவர்களுக்கு கூறுகிறேன், ஒரு சிலரிடம் தனிப்பட்ட முறையில் கூறியிருக்கிறேன், நீங்கள் மட்டும் தன் விடுதலை என்றால் என்ன என்று புரிந்து கொண்டு அதில் நிலை பெற்றால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்னவெல்லாம் கற்பனையே செய்ய மாட்டீர்களோ
அவை யாவுமே உங்கள் வாழ்க்கையில் நிகழும். இறைவன் உங்களுக்கு வாரி வழங்குபவை எவரும் இடும் பிச்சைகள் அல்ல. முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒன்றின் மீது ஈடுபாடு இருக்கிறது என்றால் அது உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு வழங்கிய பிச்சை அல்ல, உனக்கு இறைவன் வழங்கிய கொடை. ஒன்றில் நீ வினையாற்றுகிறாய், அது உனக்கு நன்றாக அமைகிறது என்றால் அது விளையாட்டல்ல, அது அவன் அருள். அது அருகே இருப்பவர்கள் உனக்கு தரும் விடுதலை அல்ல. விடுதலை எவரும் எவருக்கு தர இயலாது. ஒருவர் தந்து இன்னொரு பெற்றார், அதற்கு பேர் விடுதலை அல்ல, அது சலுகை. விடுதலை என்பது அவரவர் உயிரில் பொதிந்திருப்பது. சிவமே உயிர், அதனை எவரும் கட்ட இயலாது. அந்த உயிர் தான் உடல் எடுக்கிறது. அந்த உடலை எவரும் வரையறுக்கவும் இயலாது. அந்த உடல் தான் மனதை உணரும் திறனுடன் இருக்கிறது. அந்த மனதிற்கு எவரும் வரம்பு கட்ட இயலாது. இவைதான் உண்மைகள் என்று உங்களுக்கு தெரிகின்றது. இவற்றை கடந்த மெய்மைகள் இல்லை என்பதனை நீங்கள் ஏற்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு விடுதலையை கண்டு அச்சம் வருகிறது. ஏனெனில் நீங்கள் உங்களுக்கான விடுதலை பிறர் வழங்கும் சலுகை என்றுதான் நம்புகிறீர்கள். பிறருடைய சலுகைகளை பொறுப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கை உணர்ச்சி இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய விடுதலையில் இருந்து உங்களுக்கானவற்றை நிறைவேற்றிக் கொள்கையில் உங்களுக்கு குற்ற உணர்ச்சி மேலிடுகிறது அல்லது அச்சம் மேலிடுகிறது. இறுதிக்கும் இறுதியாக நீங்கள் உங்கள் உயிருக்கு உண்மையாக இல்லை, உங்கள் மனதுக்கு நேர்மையாக இல்லை, உங்கள் உடலுக்கு நியாயமாக கூட நீங்கள் நடந்து கொள்வதில்லை. குறைந்த அளவு நீங்கள் உங்கள் உடலுக்கு நியாயமாக இருந்தால் உங்கள் உடலில் இவ்வளவு நோய்கள் இருக்க, இவ்வளவு உறக்கமின்மை இருக்க, இவ்வளவு செரிமான சிக்கல் இருக்க, உங்களுடைய முகம் இன்னும் மலர்ச்சியுடன் இருக்கு. நீங்கள் உங்கள் உடலுக்கே நியாயமாக இல்லை, உங்கள் மனதிற்கு நேர்மையாக இல்லை, இறுதியாக உங்கள் உயிருக்கு நீங்கள் உண்மையாக வாழவில்லை. இவ்வளவையும் எதற்காக இழக்கிறீர்கள் என்றால் உங்கள் மீது பிறர் சுமத்து மதிப்பீடுகளுக்காக இழக்கிறீர்கள். அவர்கள் யார்? அவர்களும் உங்களை போன்ற அடிமைகளே. ஓர் அடிமை இன்னொரு அடிமையின் விடுதலையை விரும்பார். ஒரு கூட்டத்தில் இருந்து ஒருவர் தப்பிச் சென்றால் கூட்டத்தின் பிற உறுப்பினர்கள் தப்பிச் சென்றவரை பிடித்துக் கொடுப்பார்கள். நீங்கள் அடிமைகளிடமிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய அகத்தில் விடுதலை வேண்டும். ஊர் திரும்புங்கள் என்ற அழைப்பு எதற்கானது? ஒரு தனி மனிதருடைய விடுதலை அடைந்த வாழ்க்கைக்கானது. மிக மேலோட்டமாக அது உடல் நலனுக்கானது, அது இயற்கையான காற்றுக்கானது, இயற்கையான நீருக்கானது, இயல்பான உணவுக்கானது, இயல்பான ஆண் பெண் உறவுக்கானது. ஊர் திரும்பினால் ஆணும் பெண்ணும் இயல்பாக புணர்ச்சி கொள்ள முடியும் என்பது உண்மைகளின் ஒரு கூறு. உண்மையிலேயே அது அப்படித்தான். சீர்கட்ட காற்று, நீர், உணவு, அன்றாடம் ஆகியவை இருந்தால் ஆணும் பெண்ணும் புணர்ச்சி கூட கொள்ள இயலாது. இவ்வளவையும் நீங்கள் இழந்துவிட்டு ஊர் திரும்புவதன் மீது ஐயமும் அச்சமும் கொண்டு இன்னும் இருக்கிறீர்களே, எதனால்? நான் ஊர் திரும்ப விரும்புகிறேன், அவர் ஏற்கவில்லை, இவர் ஏற்கவில்லை என்கிறீர்கள். நான் அந்த அவரையும் இவரையும் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு என்ன சிக்கல்? இந்த அழைப்பு யாரிடம் அடிமைப்படுத்துவதற்கானது? இந்த அழைப்பின் வழியாக செம்மையிடம் உங்களை ஒப்படைக்க சொல்கிறேனா, அல்லது உங்களுடைய ஒரு பொருளை நான் வேண்டி நிற்கிறேனா, அல்லது செம்மைக்கு வந்து உழைக்க வேண்டும் என்று கோருகிறேனா? உங்களிடம் இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? உங்கள் முகத்தை கூட பார்க்க தேவையில்லை என்ற நிலையில் தானே நான் இருக்கிறேன். நீங்கள் என் முகத்தை கூட பார்க்க தேவையில்லை, ஊர் திரும்புங்கள் என்று தானே நான் இருக்கிறேன், அப்படித்தானே வாழ்கிறேன். இதற்கு மேலும் என்னுடைய ஊர் திரும்புங்கள் என்ற அழைப்பில் என்ன உள்நோக்கம் இருந்துவிடும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். இதனை விட உள்நோக்கமற்ற ஒரு மனிதரை நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருந்தால் அவரை எனக்கு காட்டுங்கள். நான் அவரிடம் அப்பொழுதும் கற்றுக்கொள்வேன், நான் என்னை மேம்படுத்திக் கொள்கிறேன். இந்த அழைப்பு எதற்கானது? உங்கள் ஒவ்வொருவருடைய இன்பத்துக்கானது.
இதனை நீங்கள் ஏற்கிறீர்கள், உடன் இருப்பவர்கள் ஏற்கவில்லை என்றால் அவர்கள் எதனை உங்கள் மீது திணிக்கிறார்கள்? இது இன்பமான வாழ்க்கை என்று நீங்கள் கருதுகிறீர்கள், அவர்கள் இப்பொழுது இருப்பதனை என்ன விதமான வாழ்க்கை என்று கூறுகிறார்கள். இப்பொழுது இருப்பது இன்பத்திற்கான வழி என்று அவர்கள் நம்புகிறார்களா, அல்லது அவர்கள் இன்பமாக இருக்கிறார்களா? எதிர்காலம் வைத்திருக்கும் சவால்கள் பல இருக்கின்றன. ஏதோ இந்த ஆண்டு அனல் காற்று வீசியது, தொடர்ந்து மழை பொழிந்த பிறகும் இப்பொழுது காற்றில் குளிர்ச்சி இல்லை. இது மிகவும் சிக்கலான ஒரு சூழல். மீண்டும் தோல் நோய்கள் பெருகப் போகின்றன, கட்டிகள் வளர்ச்சியடையப் போகின்றன. இவ்வளவு மழைக்கு நேர குளிர்ந்திருக்க வேண்டும், குளிரவில்லை என்றால் பொருந்தா நுண்ணுடலிகள் உடலில் வளரப்போகின்றன என்று பொருள். ஏனென்றால் காற்றில் பொருந்தா நுண்ணுடலிகள் தான் நிரம்பி இருக்கின்றன. பொருத்தமான நுண்ணுடலிகள் இருந்தால் இந்நேரம் காற்று எடை இழந்து குளிர்ச்சியுடன் இருக்கும், எடை இழந்த குளிர்ச்சியுடன் இருக்கும் இவ்வளவு மழைக்கு. ஆனால் இவ்வளவு மழைக்கு பிறகு இங்கு இறுக்கம் இருக்கிறது, காற்றில் எடை மிகுதியாக இருக்கிறது, இன்னும் வெம்மை இருக்கிறது என்றால் என்ன பொருள்? மேலும் பல சிக்கல்கள் வரப்போகின்றன என்று பொருள். இந்த மாநகரத்தில் இருக்கும் ஒவ்வொருவரை பார்த்து நான் மீண்டும் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேருக்கு கட்டி இல்லை, உங்களில் எத்தனை பேருக்கு மூச்சு தொல்லை இல்லை, உங்களை எத்தனை பேருக்கு செரிமான சிக்கல் இல்லை? இவையெல்லாம் ஏன் வருகின்றன? இவையெல்லாம் யாரால் வருகின்றன? இவையெல்லாம் வாழ்க்கை பற்றிய உங்களுடைய தவறான புரிதலால் வருகின்றன. இவையெல்லாம் பிறரால் வரவில்லை, உங்களால் வருகின்றன. ஒரு உடல் நலன் என்ற அடிப்படையில் கூட நீங்கள் வாழ்க்கையை நோக்கி திரும்ப மறுப்பீர்கள் என்றால் வேறு எந்த உன்னதமான காரணத்திற்காக நீங்கள் அடியெடுத்து வைத்துவிடப் போகிறீர்கள்? நீ உன்னுடைய மகிழ்ச்சிக்காக கூட உனக்குரிய சங்கிலிகளை அறுக்க மாட்டாய் என்றால் நீ யாருடைய மகிழ்ச்சிக்காக சங்கிலிகளை அறுப்பாய்? உனக்கு தன்னலம் கூட இல்லை என்றால் பொதுநலத்திற்கு என்ன வழி இருக்கிறது? இது உங்களுடைய விடுதலை நீங்களே மறுக்கும் கொடுமை என்று கூட உங்களுக்கு புரியவில்லையே. நீங்கள் உங்களுடைய பாதையை பிறர் அமைத்துக் கொடுக்கிறார்கள் என்று கருதுகிறீர்கள். நான் தெளிவாக கூறுகிறேன், நீ பிறக்கும் பொழுதே உனக்கான பாதையை இறைவன் வகுத்திருக்கிறான். அதுதான் உன் போக்கு. அந்த போக்கிற்கு நீ அழுது கொண்டும் வரலாம், சிரித்து கொண்டும் வரலாம், குழப்பத்துடனும் வரலாம், கலங்கி கொண்டும் வரலாம். ஆனால் நீ அந்த போக்கிற்குத்தான் வர வேண்டும். வர மறுத்தால் வாழ முடியாது, வாழ்க்கை தவிர்க்க இயலாதது, மரணம் தற்செயலானது என்பது நம்முடைய நூல்களில் உள்ள ஒரு மறைமொழி, மிக இன்றியமையாத மறைமொழி. வாழ்க்கையை தவிர்க்க இயலாது, உன் பிறப்பை உன்னால் தவிர்க்க இயலாது. நான் பிறக்க வேண்டாம் என்று நீ தலையீடாக நின்று தவம் செய்தாலும் உன் பிறப்பை உன்னால் தவிர்க்க இயலாது. ஆனால் மரணம் தற்செயலானது, அது தவிர்க்க இயலாததல்ல, அதை தவிர்க்கலாம், தள்ளி போடலாம், ஏதோ ஒரு செயலால் அது நிகழ்ந்துவிடும். வாழ்க்கை தவிர்க்க இயலாது என்று இறைவன் வகுத்திருக்கிறான். ஏன் வகுத்தான்? உன் மீது இருக்கும் அன்பினால் வகு. ஒருவேளை பிறப்பு தற்செயலானது, மரணம் தவிர்க்க இயலாது என்று இருந்தால் நீ நினைத்தால் உடனே இறந்து போகலாம். ஒருவேளை நீ இனி பிறக்க வேண்டாம் என்று வேண்டினால் பிறக்காமலும் போகலாம். இது இப்படி இல்லையே, நீ ஏன் பிறந்தாய் என்று உனக்கு தெரியவில்லையே, நீ பிறப்பாயா மாட்டாயா என்று உனக்கு தெரியாதே. ஆகவே பிறப்பு தவிர்க்கவே இயலாது, நீ பிறக்க வேண்டும் என்றுதான் அம்மையும் அப்பனும் விரும்புகிறார்கள். நீ ஏன் பிறக்க வேண்டும்? இப்படி புலம்பிக் கொண்டிருப்பதற்கா? இந்த அச்சங்களுக்கு ஆட்படுவதற்கா? இப்படி தனிமைப்படுத்தப்படுவதற்கா? இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சுமப்பதற்கா? அல்லது உன்னால் பிறர் குற்றஞ்சாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவா? நீ ஓர் உயிராக இன்பமாக வாழ வேண்டும் என்பதை தவிர உன்னிடம் இறைவன் எதனை எதிர்பார்க்கிறான்? அவனுக்கு நீ தருவதற்கு என்ன இருக்கிறது? அவனோ உனக்கு வழங்குவதற்கு எண்ணற்றவைகளை வைத்திருக்கிறான். அவற்றில் ஒன்றையாவது நீ பார்க்கிறாயா? அவன் உனக்கென மகிழ்ச்சி என்ற உணர்ச்சியை வழங்கினான். நீ கடைசியாக எப்பொழுது மகிழ்ச்சியாயிருந்தாய் என நான் கேட்கிறேன், நினைவுபடுத்திப்பார். அவன் உனக்கு கிளர்ச்சி என்ற உணர்ச்சியை உடல் முழுவதும் வழங்கினான். உண்மையாகவே நீ கிளர்ச்சி அடைந்த பொழுதுகள் எத்தனை என்று நான் கேட்கிறேன், நினைத்துப்பார்.
அவன் உனக்கு பரவசம் என்ற ஒரு அருங்குடையை வழங்கினான். பரத்திலேயே மிதப்பது போன்ற ஒரு மனநிலை மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு, பிற உணர்ச்சிகள் கூட பிற உயிரினங்களுக்கு உண்டு. ஆகாயத்திற்கு முந்தையது பரம், ஆகாயத்திற்கு கூட வடிவம் உண்டு, பரத்திற்கு வடிவமே இல்லை. அந்த பரத்திலேயே மிதப்பது போன்ற அல்லது அந்த பரத்திற்கே வசப்பட்டது போன்ற ஒரு மனநிலை மனிதர்களுக்கு உண்டு, அதுதான் பரவசம். அந்த பரவசம் என்ற உணர்ச்சி ஏன் ஒரு மனிதருக்கு வழங்கப்பட வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு விந்தை நிகழ்ந்தால் நீங்கள் பரவசம் அடைந்ததாக நினைக்கிறீர்கள். நான் ஒன்று கூறவா, நீங்கள் யாருமே பரவசம் என்றால் என்ன என்று உணர்ந்திருக்கவே மாட்டீர்கள். ஆனால் வேறொன்றை உணர்ந்து விட்டே அது பரவசம் என்று கருதுகிறீர்களே, உண்மையான பரவசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதனை வார்த்தைகளால் விளக்க இயல. ஒவ்வொரு நூல் இயற்றும் பொழுதும் நான் பரவசத்தில் தான் இருக்கிறேன், அதிலிருந்து வெளியேறுவதற்கு எனக்கு விருப்பம் இருக்காது. என்னுடைய உடல் வதங்கி வாடி துன்புறும் ஆகவே வெளியேற்றப்படுவேன். என்னுடைய மனநிலை பரவசத்தில் தான் இருக்கு. அந்த நிலையிலிருந்து இங்கு உள்ள மனிதர்களை, மனிதர்கள் முன்வைக்கும் கருத்துக்களை பார்க்கும் பொழுது இங்கு வர வேண்டாம் என்றுதான் தோன்றும். ஒவ்வொரு முறையும் தோன்றும், அங்கே இருந்து விடலாம் என்றுதான் தோன்றும். ஆனால் உடலில் இருந்து தொலைக்கிறோமே, அது வருந்துகிறது என்பதற்காக தூக்கி வீசப்படுகிறேன். அந்த பரவசத்தை நீங்கள் யாருமே உணர்ந்திருக்கவே மாட்டீர்கள், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சில விந்தைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் உணர்ச்சியே பரவசம் என்று கருதுகிறீர்கள், அது வேறு. அந்த பரவசத்தில் உங்களை சுற்றி மனிதர்களே இருக்க மாட்டார்கள், நீங்களும் இறைவனும் மட்டும்தான் இருப்பீர்கள். உங்களுக்கே முகம் இருக்காது, நீங்கள் ஆணாகவும் இருக்க மாட்டீர்கள், பெண்ணாகவும் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒரு உயிராக இருப்பீர்கள். ஒரு உயிராக இருந்து கொண்டு இறைவனுடைய கூத்துகளுக்கு ஏற்ப நீங்கள் ஆடிக்கொண்டிருப்பீர்கள். அதற்கு தான் பரவசம் என்று உண்மையான பெயர். அது உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டது, அந்த வாய்ப்பு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பொதிக்கப்பட்டிருக்கிறது. என்றாவது அதனை எட்டி பார்க்கும் விருப்பம் இருக்கிறதா? அப்படி விருப்பம் இருந்தால் உங்கள் மீது உங்களுக்கு உரிமை வேண்டும், உங்களிடம் உங்களுக்கு விடுதலை வேண்டும். நீங்கள் என்ன விடுதலையோடு இருக்கிறீர்கள்? உங்கள் மீது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? பிறர் மீது இருக்கும் உரிமைகளை பற்றி எவ்வளவு அக்கறைப்படுகிறீர்கள்? எனக்கு என்ன உன்னிடம் உரிமை இருக்கிறது என்று பிறரிடம் கேட்கிறீர்கள். நான் கேட்கிறேன், உனக்கு என்ன உன்னிடம் உரிமை இருக்கிறது? நீ யார் என்று பார்த்தாயா? உனக்குள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்று எட்டி பார்த்தாயா? எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தூக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? எவ்வாறெல்லாம் வெளிப்பட வேண்டும் என்று நீ அனுப்பப்பட்டாயோ அவ்வாறு வெளிப்பட வேண்டும் என்று உன்னை ஒப்படைக்கிறாயா? இவையெல்லாம் உன்னுடைய உரிமைகள், உன் மீது உனக்கு இருக்கும் உரிமைகள். ஆனால் உன்னுடைய கேள்வி என்னவாக இருக்கிறது? உனக்கு என்னிடம் என்ன உரிமை, எனக்கு உன்னிடம் என்ன உரிமை? இந்த கேள்விக்கு பொய் கூறலாம். உண்மை என்ன தெரியுமா? யாருக்கு யாரிடம் உரிமை இல்லை, இதுதான் உண்மை. உரிமையை பகிர்ந்து கொள்ளலாம், வாரி வழங்க இயலாது. உரிமையை கோரினால் மறுக்கலாம் அல்லது பகிரலாம். என்னிடம் உனக்கு முழு உரிமை இருக்கிறது, நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று ஒருவர் சொன்னால் அவர் தன்னை அறிந்து கொள்ளாதவர். முழு உரிமை அல்ல, முக்கால் உரிமை, அரை உரிமை, கால் உரிமையை பகிர்ந்து கொள்ளலாம். விரும்பினால் பகிரலாம், முற்று முழுதாக கூட பகிர்ந்து கொள்ளலாம். அது பகிர்தல், எடுத்துக்கொள் என்று கதவு திறப்பல்ல. யார் வேண்டுமானாலும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அது உரிமை அல்ல, அது உடைமை. ஒரு பொருளை தூக்கி செல்லலாம், ஒரு பொருளை கொளுத்தலாம், ஒரு பொருளை துன்புறுத்தலாம், ஒரு உயிர் பொருளை துன்புறுத்தலாம், உடலை வதைக்கலாம். ஆனால் உயிர் மீது உனக்கு உள்ள உரிமையை யாரும் எதுவும் செய்ய இயலாது. நீயாக பகிர்ந்து கொண்டால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. அது உனக்கு தெரியுமா? நீ உன் உடல் மீது உள்ள உரிமைகளை மதிக்கிறாயா? அதன் மீது மதிப்பு உண்டா? பிறர் உடல் மீது உள்ள உரிமைகள் மீது உனக்கு மதிப்பு உண்டா? இல்லை. உரிமைகள் மீதே பார்வை இல்லை எனும் போது உன்னால் எப்படி விடுதலை அடைய இயலும்? யார் விடுதலை பெறுவார்? எதற்காக விடுதலை வேண்டும்? உரிமைகளுக்காக விடுதலை வேண்டும். உரிமைகளை பற்றிய பார்வையே இல்லை என்றால் உன்னால் விடுதலை புரிந்து கொள்ளவே முடியாது. அதன் பிறகு எப்படி அதனை எட்டுவாய்? இப்படி ஒவ்வொரு மனிதரும்
தனக்குத்தானே அடிமையாக்கி கொண்டு இருக்கும் இந்த சூழலில் உறவணப்படுவது உள்ளுரை சிவத்தை உணர்தல் என்று கூறுவது இருக்கிறதே, அது அவ்வளவு எளிமையான பணி அல்ல. இவ்வாறு கூறுவதல்ல, இவ்வாறு ஒரு கூட்டத்தை வழி நடத்துவதும், முன்னே செல்லும் ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையை வாழ்வதும் எளிமையானதல்ல, மிக கடினமானது. இன்னும் கூற வேண்டுமென்றால், என்னுடைய அறிதலுக்கு உட்பட்டு என்னால் வாழவே இயலாது. நீங்கள் உங்களுடைய பணிச்சூழலில், தொழில் சூழலில் அல்லது உறவு சூழலில் உள்ள ஒரு சிலருடைய கோரிக்கைகளை கூட நிறைவ இயலாமல் தவிக்கிறீர்கள் அல்லவா? ஒருவருக்கு செய்தால் இன்னொருவருக்கு கோபம் வருகிறது அல்லவா? ஒரு ஆடை தேர்வு செய்வதிலே இரண்டு பேருக்கிடையே பொறாமை இருக்கிறது அல்லவா? உடல் தோற்றத்தில் பொறாமை இருக்கிறது அல்லவா? இது எவ்வளவு இழிவான நிலை! இன்று நீ பொலிவாக காணப்படுகிறாய் என்றால் அதனை கண்டு எரிச்சல் அடைவதற்கு உன்னோடு சிலரோ பலரோ அல்லது ஒருவராவது இருக்கிறார்களே. இன்று நீ பொலிவுற்றாய், நான் மகிழ்ந்தேன் என்று கூறுபவர்கள் எத்தனை பேர் உண்மையாக? நீ மலர்ந்தால் தங்களுடைய அகம் மலர்கிறது என்று கூறுபவர்கள் எத்தனை பேர்? உன்னுடைய அகம் மலர்ச்சிக்காக தங்களுடைய நேரத்தை, உழைப்பை, எண்ணங்களை வழங்குபவர்கள் எத்தனை பேர்? உன்னுடைய உடல் மலர்ச்சியை, உன்னுடைய மன மலர்ச்சியை விரும்புபவர்கள் எத்தனை பேர்? இதனை உன்னிடமும் கேட்கிறேன், எத்தனை பேருடைய மலர்ச்சிக்காக நீ வேண்டுகிறாய்? எத்தனை அடிமை சங்கிலிகளை அறுத்தறிவதற்கு நீ விரும்புகிறாய்? நீயும் செய்ய மாட்டாய், உனக்கும் எவரும் எதையும் செய்ய மாட்டார்கள் என்றால் உரிமைக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? எப்படி உரிமையுடன் வாழ்வது? ஒரு மாநகரம் தொடர்ந்து இன்னல்களை சந்திக்கிறது. இது கடல் நீர் உள்வாங்கப்பட்டு அழியப் போகிறது என்று பல பல எண்ணிக்கையால் கணக்கிட இயலாத அறிக்கைகள் வந்த பிறகும் அந்த மாநகரத்தில் கூட்டம்தான் அதிகரிக்கும் என்றால் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்து என்ன? இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது என்று கதை படிக்கிறேன், இப்படி ஒரு கூட்டம் இல்லை என்று நினைத்துக் கொள்கிறேன். நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மாநகரம் தொடர்ந்து இன்னல்களை சந்திக்கிறது, பல இயற்கை பேரிடர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அங்கு காற்று கெட்டது, நீர் கெட்டது, உணவு கெட்டது, எங்கு பார்த்தாலும் கழிவு நீர் தாரைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. தூய்மை என்றால் என்னவென்றே தெரியாத சூழல் அங்கு இருக்கிறது. 10 பேரில் 6 அல்லது 7 பேருக்கு உடலில் கட்டிகள் இருக்கின்றன அல்லது தோல் நோய்கள் இருக்கின்றன என்று அந்த கதையில் சில காட்சிகள் வருகின்றன. ஒரு கதையாக படித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அந்த மாநகரத்தில் வாழும் மக்களை பற்றி என்ன கருத்து? அந்த கதையின் மாந்தர்கள் எவ்வளவு எடுத்து கூறியும் அங்கிருந்து விலக மறுக்கிறார்கள் என்று கதையின் போக்கு இருந்தால் அவர்களை பற்றி என்ன நினைப்பீர்கள்? அந்த கதை 100 பக்கங்கள் கொண்டதல்ல, 1000 பக்கங்கள் கொண்டதும் அல்ல, சில 100,000 பக்கங்கள் கொண்டது. படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், அவர்கள் மேலும் மேலும் எண்ணிக்கையை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு மேலும் மேலும் சூழல் சீர்கெடுகிறது, அங்கு அடைந்து கொண்டிருக்கும் மக்களின் கூட்டமும் பெருகிறது. ஒரு நிலைக்கு பிறகு அதனை படிப்பதை நீங்கள் நிறுத்துவீர்கள். இந்த கதை எப்படி முடிந்தால் என்ன என்றுதான் நினைப்பீர்கள். நான் அப்படி நினைக்கவில்லை. நானும் இந்த கதையை படிக்கிறேன், இந்த நாடகத்தை நான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சில வேளைகளில் எனக்கும் தோன்றும், இதனை மீண்டும் படிக்க வேண்டாம் என்று. ஒரு நொடி தோன்றும், ஆனால் மறுநொடி என்னை அந்த கதையை நோக்கி ஈர்க்கிறது. ஏதாவது ஒரு பக்கம் இந்த கூட்டத்திற்கு விடுதலையை தருகிறது என்று எழுதப்படாதா? அதனை படித்து விட மாட்டோமா?
அதனை படித்தால் இந்த புத்தகத்தை மூடி வைத்து விடலாமே என்று தான் இயங்கி அதனை படித்துக் கொண்டே இருக்கிறேன். இன்று கூட அதற்காகத்தான் வந்தேன். நான் இங்கு வரவில்லை என்றாலும் எங்கிருந்தாலும் இந்த கதை இனிமையாக முடிந்தது என்று இருந்து விடாதா என்ற இயக்கத்தில் தான் எங்கிருந்தாலும் படித்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு மாநகரத்தின் கதை அல்ல, பல மாநகரங்களில் பல நாடுகளில் வாழும் மாந்தர்களை பற்றிய கதை. உண்மையில் இது மாநகரம் சீரூர் என்ற வேறுபாடுகளுக்குரிய கதை அல்ல, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் அடிமைப்பட்டவர்களின் கதை. இது ஒரு குடும்பத்தின் கதையும் அல்ல, ஒவ்வொரு தனி மனிதருடைய விடுதலை மறுப்பின் கதை. அந்த ஒவ்வொரு தனி மனிதருடைய விடுதலை மறுப்பின் கதையை படிக்கும் பொழுதும் இந்த கதை இனிமையாக முடிந்து விடாதா என்றுதான் நான் இயங்குகிறேன். ஆனாலும் ஏன் இயக்கம் நிறைவேறவில்லை என்றால், அந்த கதையை நான் எழுதவில்லை, அந்த கதையை இறைவனும் எழுதவில்லை. எவரெல்லாம் அந்த கதையில் துயரப்படுகிறார்களோ அவர்கள் தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களிடம்தான் இந்த கதை இப்படி இருக்கக்கூடாது என்று உரையாடுவேன். உன் கதை இது அல்ல என்று மீண்டும் மீண்டும் கதறுகிறேன். சில வேளை அழுகிறேன், எல்லை மீறி போகும் பொழுது சிரிக்கிறேன். ஆனால் மீண்டும் கண்களை துடைத்துக் கொண்டு வருகிறேன். இந்த கதை இப்படி முடிய வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன். ஒரு தனி மனித வாழ்க்கை இன்பமாக இருப்பதற்கு ஒரு கூட்டமே தடை என்றால், அந்த கூட்டமே இன்பமாக இருப்பதற்கு ஒவ்வொரு தனி மனிதரும் தடையாகத்தான் இருப்பார்கள். இதுதான் வினைப்பயன். இது போன்ற மாநகரங்களில் ஒரு தனி மனிதர் இன்பமாக இருந்தால் அவர் எங்கு பணிபுரிகிறாரோ அந்த நிறுவனம் அதனை அனுமதிக்க, அருகே இருப்பவர்கள் பொறாமைப்படுவார்கள், குடும்பங்களில் இருப்பவர்கள் கூட பொறாமை வரும். இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய அருகே இருப்பவரின் இன்பத்தை மறுக்கும் காரணத்தினால் ஒட்டுமொத்தமாகவே இந்த கூட்டத்தின் இன்பம் மறுக்கப்படுகிறது. அதுதான் ஊழி. நீ உனக்கான விடுதலையில் உனக்கான இன்பத்துடன் வாழ்கையில் எந்த ஊழியும் உன்னை தொடாது. ஏனெனில் நீ உன் உரிமையை மதித்து இன்பமாக வாழ்கையில் பிறருடைய உரிமைகளில் குறுக்கிட மாட்டாய். நீ பிறர் பாதையில் கால் வைக்கிறாய் என்றால் உன் பாதையிலிருந்து விலகுகிறாய் என்று பொருள். உன் பாதையிலிருந்து விலகும் ஒவ்வொரு கணமும் உனக்கு துயரமே. அந்த துயரத்தை பொருட்படுத்தாமல் தான் நீ பிறருடைய பாதைகளில் குறுக்கிடுகிறாய். உன் துயரத்தை விட பிறருடைய கண்ணீர் முக்கியம் என்று நீ கருதும் வரை ஊழிலிருந்து உன்னை யாரும் காப்பாற்ற இயலாது. நீ உன் பாதையை நோக்கி திரும்ப வேண்டும். உன்னுடைய பாதை உனக்காக வகுக்கப்பட்டது. உன்னுடைய முகம் வேறு, உன் தோற்றம் வேறு, உன் இயல்பு வேறு, உன் குணம் வேறு, உன்னுடைய பிறவி நிலை வேறு, உனக்குரிய திறன்கள் வேறு, நீ பிறந்த நேரம் வேறு, நீ கிளம்ப போகும் நேரம் வேறு, நீ பிறந்த இடம் வேறு, கிளம்ப போகும் இடம் வேறு, சூழல் வேறு, நீ செய்யும் செயல்கள் வேறு. உனக்கு எவையெல்லாம் வேறு வேறாக இருக்கின்றனவோ அவற்றில் ஒன்று கூட இன்னொருவருக்கு இல்லை. இதனை விட உனக்கு எப்படி விளக்குவது? நீ என்ன நினைக்கிறாய்? தனக்கு இருப்பது பிறருக்கும் இருக்கிறது என்று கருதுகிறாய், அல்லது உன்னிடம் இருக்கும் கருத்துக்கள் பிறருக்கு இருக்க வேண்டும் என்று துடிக்கிறாய்? இதில் என்ன நியாயம் இருக்கு? அல்லது இதற்கு என்ன அடிப்படையான காரண காரியம் இருக்கு? இதில் என்ன தர்க்கம் இருக்கிறது? இதனை உன்னால் எப்படி நம்ப முடிகிறது? உன்னால் எப்படி இதன் பின்னால் செல்ல முடிகிறது? நீ உனக்கான பாதையில் நிலை பெற்று உனக்கான போக்கு எது என அறிந்து கொள்வதற்கு எத்தனையோ பிறவிகள் தேவை, அது தெரியுமா உனக்கு? கண்ணை மூடி உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையின் போக்கு இதுதான் என்று கண்டறிவதற்கு சில மணித்துளிகள் அல்ல, சில நூறு பிறவிகள் வேண்டும். சில நூறு பிறவிகளுக்கு பிறகுதான் ஒரு மனிதர் தன்னுடைய போக்கு இதுதான் என்று அறிந்து கொள்கிறார். உன் போக்கு எது என்று அறிந்து கொள்வதற்கே பிறவிகள் பெருக வேண்டும் என்றால், பிறருடைய போக்கின் மீது தீர்ப்பு எழுதுவதற்கு என்ன அறிவு இருக்கிறது உனக்கு? முதலில் நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ எப்பொழுது இறந்து போவாய் என்று சொல். நாளை நீ என்ன செய்ய போகிறாய் என்று தெளிவாக சொல். நாளை நீ செய்ய போகும் இரண்டு செயல்களின் விளைவுகள் என்னவாக இருக்கு என்று சொல். அவ்வளவு வேண்டாம்,
இன்னும் ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடங்கள் கழித்து உன் செவியில் விழப்போகும் சொற்கள் எவை என்று சொல், அல்லது நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல். அவ்வளவு வேண்டாம், இன்னும் ஒரு நிமிடம் கழித்து உன்னுடைய மனதில் எந்த எண்ணம் வரும் என்று சொல். எதையாவது சொல்ல இயலுமா? நான் உன்னை பற்றித்தான் கேட்டேன், நான் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்கவில்லை. எதிர்வரும் சில நொடிகளை பற்றி கேட்கிறேன், உனக்கு தெரியாது. ஆனால் பிறர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் என்று நம்புகிறாய். பிறர் என்னவெல்லாம் செய்வார்கள் என்று நம்புகிறாய், என்ன செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் நம்புகிறாய். அப்படி உன் மீது பிறர் எதிர்பார்ப்பு வைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறதா? நீ எவ்வளவு எதிர்பார்ப்புகளை பிறர் மீது வைக்கிறாயோ, அவ்வளவு எதிர்பார்ப்புகளையும் உன் மீது வைத்தால் உன் நிலைமை என்ன? இதுதான் உன் நிலைமை. இப்பொழுது அடைந்து கிடக்கிறாய் அல்லவா, இதுதான் உன் நிலைமை. நீ ஏன் எது இன்பம் என்று கூட கேட்காமல் இருக்கிறாய் என்றால், நீ சில மூட்டைகளை பிறர் தரையில் வைத்துவிட்டு அவர்கள் சுமக்கிறார்களா அல்லது இறக்கி வைக்கிறார்களா என்று கண்காணிக்கிறாய். விளைவாக அவர்கள் சில கயிறுகளை உன் காலில் கட்டி நீ எல்லைக்குள் நிற்கிறாயா அல்லது எல்லை மீறுகிறாயா என்று கண்காணிக்கிறார்கள். இதனைத்தான் நீ குடும்பம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ யார் மீதும் எதையும் சுமத்தாதே, உன் கால்களை எவரும் கட்ட மாட்டார்கள் என்று நான் கூறுகிறேன். அதன் பிறகு உன் கால்கள் கட்டப்பட்டால் அந்த கயிறுகளை பொசுக்குவதற்கு நீ தயங்க மாட்டாய் என்று கூறுகிறேன். ஏனெனில் நீ உன்னுடைய உரிமையை வழிபட தொடங்கிய பிறகு இறைவன் உன்னை காக்கிறான், மனிதர்கள் அல்லர். உன் உரிமையை நீ வழிபட்டால் இறைவனுடைய காப்பு உனக்கு கிடைக்கும். உன் உரிமையை பலி கொடுத்தால் மனிதர்களை நம்ப வேண்டியது, அவர்கள் காப்பார்கள் கைவிடுவார்கள், கைவிடுவார்கள் காப்பார்கள். நீ சிரிக்க வேண்டுமா அழ வேண்டுமா என்பதனை அவர்கள் முடிவு செய்வார்கள், அல்லது நீ அப்படி பிறர் மீது முடிவுகளை திணிப்பாய். இதெல்லாம் பாவம் இல்லையா? இதான் பாவம். அவரவருடைய இன்பம் அவரவருடைய அகத்தில் இருந்து எழ வேண்டும். அவரவருடைய உணவு அவரவருடைய அகத்தில் இருந்து தன்மயமாக வேண்டும். உன்னுடைய இன்பம் உன் அகத்தில் இருந்து எழ வேண்டும் என்றால் நீ உன்னை உரிமை உடைய மனிதராக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஊர் திரும்புதல் என்பதனை இடப்பெயர்ச்சியாக புரிந்து கொள்கிறாய், இல்லை அது நிலை பயிற்சி. உன்னுடைய மேலோட்டமான நிலையிலிருந்து ஆழ்நிலைக்கு நோக்கி நீ பெயர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் அழைக்கிறேன். உன்னுடைய ஆழத்திற்கு வா, அங்கே நம் இறைவன் இருக்கிறான், நம் தந்தை இருக்கிறான், அவன் உனக்கான வழிகாட்டல்களை வழங்கி கொண்டே இருக்கிறான். இவ்வளவு எதற்காக? நீ இன்பமாக இருப்பதற்காக, வேற எதுவும் இல்லை. நீ நிறைவாக வாழ வேண்டும், உன் வாழ்க்கையின் முழுமையை நீ காண வேண்டும், நீ இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இது வேறு எந்த நோக்கத்தில் விடுக்கப்படும் அழைப்பு? இதற்கு என்ன நோக்கம் இருக்கிறது உங்கள் இன்பத்தை தவிர? வேற எதுவும் இல்லை. இதனை இப்படியே புரிந்து கொண்டு யாரும் ஊர் திரும்பிவிடவில்லை. ஊர் திரும்பியவர்கள் இன்பமாக இருப்பதாக கூறுகிறார்கள். நான் கூறுகிறேன், அவர்கள் இன்னும் இன்பம் என்றால் என்ன என்பதனை உணரவில்லை என்கிறேன். ஒருவர் கூட உணரவில்லை என்று கூறுகிறேன். இன்பம் என்றால் என்ன என்பதனை இவ்வாறான ஒவ்வொரு உரையின் போதும் நான் உணர்கிறேன். இன்பம் என்றால் என்ன தெரியுமா? காமமும் துன்பமும் புணர்ந்து விளைவது இன்பம். என காமம் என்பது பொருந்த செய்கை, பொருத்தமான செயல், அதுதான் காமம். துன்பம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். ஒருவர் தனக்கு பொருத்தமானவற்றை செய்கையில் அவர் காமம் கொள்கிறார். அந்த காமம் மட்டும் இன்பமாக, துன்பம் வேண்டும். அந்த துன்பம் என்னவாக இருக்கும்?
அந்த செயல்பாட்டின் நடைமுறைகளாக இருக்கும், அல்லது அந்த செயல்பாட்டின் மீது பிறர் வைக்கும் கருத்துகளாக இருக்கும், அந்த செயல்பாட்டிற்கான தடைகளாக இருக்கும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த தடைகளும் உன்னுடைய காமமும் புணரும் பொழுது நீ இன்பமாக இருக்கிறாய். இதோ நான் உரையாற்றுகிறேன். இந்த கருத்துகளின் மீதும் இந்த கருத்துக்களை கேட்பவர்கள் மீதும் எனக்கு பொருத்தம் இருக்கிறது, அதாவது காமம் இருக்கிறது. இதில் எனக்கு என்ன துன்பம்? இவ்வளவு எடுத்துரைத்தும் மனம் திருந்தவில்லை என்ற வருத்தம் ஒரு துன்பம். இவ்வாறான உரைகளால் என் மீது சுமத்தப்படும் பல குற்றச்சாட்டுகள் துன்பம். ஒவ்வொரு சொல்லுக்கும் வேறு பொருள் கற்பிக்கும் பல உள்நோக்கம் கொண்ட மனிதர்களுடைய உணர்ச்சிகள் துன்பம். இன்னும் பல துன்பங்கள் இருக்கின்றன. இவ்வளவு துன்பங்களையும் கண்டு நான் நகரவில்லை. எனக்கு இருப்பது ஒரே காமம். சூழ்ந்து வருபவையோ பல துன்பங்கள். இவ்வளவு துன்பங்களும் இந்த ஒற்றை காமத்துடன் புணர்கையில் எனக்கு கிடைப்பது இன்பம் அல்ல, பேரின்பம். ஏனெனில் என்னுடைய காமம் ஒன்று எனினும் அது அளப்பரியது. அது ஒரு மனிதனுக்குரியதல்ல, ஒரு சிலருக்குரியதல்ல. என்னால் என்ன இயலாத பெருங்கூட்டத்திற்குரியது. அவ்வளவு பெருங்கூட்டத்தின் மீது எனக்கு இருக்கும் காமம் அசையா தன்மை கொண்டது. எவ்வளவு இன்னல்கள், துயர்கள், துன்பங்கள் இதன் மீது புணர்ந்தாலும் இந்த காமம் பொங்கி இன்பமாகுமே அன்றி இது ஓடாது, ஒளியாது. இதுதான் இன்பம். இந்த இன்பம் உங்களுக்கு வாய்த்திருக்கிறதா? நீங்கள் மகிழ்ச்சியை இன்பம் என கருதுகிறீர்கள், உங்களுக்கு பிடித்தவை நிகழ்கின்றன என்றால் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இன்பம் அவ்வாறானதல்ல. எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் என் காமத்துடன் பொருந்தி கிடப்பேன் என்று இருந்தால் விளைவதற்கு பெயர் தான் இன்பம். அந்த இன்பம் எனக்கு உரைகளில் இருக்கிறது, என்னுடைய பாடங்களின் வழியாக கிடைக்கின்றது, ஒவ்வொரு வகுப்பிலும் கிடைக்கிறது. இவற்றையெல்லாம் விட எல்லா காரண காரியங்களையும் தூக்கி வீசிவிட்டு யாரேனும் ஒரு மனிதரை அரவணைக்கும் பொழுது எனக்கு இன்பம் வழங்கப்படுகிறது. அந்த அரவணைப்பு என்னுடைய காமம். அந்த அரவணைப்பின் மீது சுமத்தப்படும் சொற்கள், அந்த அரவணைப்பின் மீது திணிக்கப்படும் மதிப்பீடுகள் துன்பங்கள். ஆனால் அந்த அரவணைப்பு அசையா தன்மை கொண்டது. என்னுடைய உரிமைகள் மீது எனக்கு இருப்பவை எல்லாம் காமங்களே. என் உரிமைகளுக்கு எதிராக வீசப்படும் எல்லா கருத்துகளும் துன்பங்களே. எல்லா துன்பங்களையும் என் உரிமை மீதான என் காமம் உணர்ந்து பெருக்குகிறது அல்லவா, அதுதான் நான் அடையும் பேரின்பம். இது உங்களுக்கு வாய்த்திருக்கிறதா? ஒரு சொல்லுக்கு அஞ்சுவீர்கள், சில பார்வைகளை கண்டு நடுங்குகிறீர்கள், சில மதிப்பீடுகள் உங்களை முடக்குகின்றன. நீங்கள் மகிழ்ச்சியைத்தான் இன்பம் என கருதுகிறீர்கள். இந்த நிலையில் நான் எங்கு இருக்கிறேன், நீங்கள் எங்கு வந்திருக்கிறீர்கள்? நான் இன்பத்தில் இல்லை. நான் இன்பத்தை பற்றி உங்களோடு உரையாடினேன். எனக்கு இன்பம் உண்டு, ஆனால் நான் இன்பத்தில் மட்டும் இல்லை, நான் வேறொரு இடத்தில் இருக்கிறேன். ஆனால் இன்பத்தை பற்றி ஏன் இவ்வளவு உரையாடுகிறேன்? அடுத்து நீங்கள் அங்கு வர வேண்டும் என்பதற்காக. நீங்கள் இப்பொழுதுதான் உங்களுடைய நிம்மதியை பற்றி புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுதுதான் உங்களுக்கான நியாயங்கள் உங்களுக்கு தெரிகின்றன. இப்பொழுதுதான் உரிமை என்ற கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள தொடங்குகிறீர்கள். இப்பொழுதுதான் விடுதலை என்றால் என்ன என்பதனை பற்றி கருத தொடங்குகிறீர்கள். இதுதான் 10 ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கிறது. இந்த இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு தேவையான எல்லா கருத்துகளையும் அல்லது என்னால் இயன்ற கருத்துக்களை நான் ஏற்கனவே முன்வைத்து விட்டேன், சில மெய்ப்பாடுகளை காட்டிவிட்டேன். இதற்கு மேல நான் எப்படி இங்கே நிற்பது? இங்கு நின்றால் இதிலிருந்து ஒரு கூட்டம் அடுத்த நிலையை நோக்கி வரும்பொழுது அந்த நிலையை யார் ஆற்றுப்படுத்தும்? நீங்கள் பன்னீர் நதிகளை கடந்து செல்வதுதான் உங்கள் வாழ்க்கை என்று கருதினால் உங்களை வழி நடத்துவதற்கு யாரும் தேவையில்லை. அந்த பன்னீர் ஆறு உங்களை தன் மனத்தின் வழியாக அழைத்துவிடும். ஒரு மலர் தோட்டம் தான் உங்களுடைய பாதையில் இருக்கிறது என்றால் அதன் நறுமணமே உங்களை அழைக்கும்.
ஒரு பேரருவி தொலைவில் இருக்கிறது, அதன் எழில் காட்சி உங்களை அழைக்கிறது என்றால் அதன் தோற்றம் உங்களை தன்னை நோக்கி ஈர்த்து விடும். வழி நடத்துவதற்கு யாரும் தேவையில்லை. கழிவுநீர் கால்வாய்கள் பல இருக்கின்றன, பல முட்புதர்கள் இருக்கின்றன, சின்னஞ்சிறிய பாதை ஓரமாக சென்று கொண்டிருக்கிறது, அது எங்கு சென்று முடியுமோ தெரியவில்லை. பெரும் பள்ளங்கள் இருக்கின்றன, அண்ணாந்து பார்க்க இயலாத சிகரங்களும் இருக்கின்றன என்பது உங்களுடைய பாதையாக இருந்தால் எதுவுமே உங்களை அழைக்காது, ஒவ்வொன்றும் உங்களை அச்சுறுத்தும். பெரும்பள்ளம் அச்சுறுத்தும், முட்புதர்கள் உங்களை அச்சுறுத்தும், கழிவுநீர் கால்வாய்கள் உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும். இவையெல்லாம் வேண்டாம், இந்த சின்னஞ்சிறிய பாதை போதும் என்று கருதுவீர்கள். அது ஒரு சிகரத்தை நோக்கி அழைக்கும், அந்த சிகரத்தில் ஏற இயலுமா என்று அஞ்சுவீர்கள், ஏறினால் நன்றாக இருக்குமே என்று ஆசையும் படுவீர்கள். ஆனால் எங்கு செல்வீர்கள்? காலை எத்திசை நோக்கி எடுத்து வைப்பீர்கள்? தெரியாது. ஆகவேதான் இங்கேயே இருக்கிறீர்கள். உங்களை சூழ்ந்திருப்பவை மலர் தோட்டங்கள் அல்ல, பன்னீர் நதிகள் அல்ல, தேனாறுகளோ பாலாறுகளோ அல்ல. அவை அவ்வாறுதான் இருக்கின்றன என்றால் இந்நேரம் நீங்கள் நீந்திக் கொண்டிருப்பீர்கள். எவனும் தேவையில்லை, எந்த உரையும் தேவையில்லை. உங்களை சூழ்ந்திருப்பவை நான் குறிப்பிட்ட முட்காடுகளும், கழிவுநீர் கால்வாய்களும், சிகரங்களும், பள்ளங்களும். ஆகவேதான் அவற்றிலெல்லாம் ஈடுபட்டு இழப்புகளை சந்திப்பதை விட இங்கே இருந்து விடலாம் என்று கருதுகிறீர்கள். இதுதானே உண்மை? உங்களுடைய மனம் ஆம் என்கிறது, அது எனக்கு கேட்கிறது. இதுதான் உண்மை. நீ செல்வதற்கு வழி இல்லாமல் இருக்கவில்லை, உன்னுடைய வழிகளில் எதனை தேர்ந்தெடுப்பது என்று புரியாமல் குழம்புகிறாய். இந்நிலையில் யாரோ ஒரு மனிதன் இதுதான் பாதை என்று காட்ட வேண்டுமென்றால் அவன் நீ கற்பனையில் வைத்திருக்கும் பன்னீர் நதியில் இருந்து பிறக்க மாட்டான், உனக்கு எதிரே இருக்கும் சாக்கடையில் இருந்துதான் பிறப்பான். அவன் மலர் தோட்டங்களில் இருந்து எழுந்து வர மாட்டான், நீ நடக்க அஞ்சும் உட்காடுகளில் இருந்துதான் வருவான். அவன் சிகரங்களில் இருந்து குதிக்க மாட்டான், நீ எந்த பெரும் பள்ளங்களை கண்டு அஞ்சுகிறாயோ அந்த பள்ளத்தில் இருந்துதான் ஏறி வருவான். உனக்கு எவையெல்லாம் ஒவ்வாமை ஏற்படுத்துகின்றனவோ அவற்றையெல்லாம் விழுங்கி செறித்து கொண்டவன் தான் உனக்கான உணவு இது என்று கூற இயலும். உன்னிடம் இருப்பது அமுத கிண்ணம் அல்ல, எது நஞ்சு எது உணவு என்றே தெரியாத தட்டு. அந்த தட்டில் இது உணவு இது நஞ்சு என்று ஒருவன் கூற வேண்டும் என்றால் அவன் ஏற்கனவே நஞ்சின் பகுதியையும் அமுதத்தின் பகுதியையும் கழிவுநீரையும் உட்கொண்டவனாகத்தான் இருக்க இயலும். நீ கடலில் தான் விழுந்து விட்டாய் என்றால் ஒரு மீன் தான் வழி நடத்தும். நீ காடுகளில் வழி நடத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு வேங்கையோ நாயோ நரியோ தான் வழி நடத்தும். நீ யாவற்றிலும் இருக்கிறாய் என்றால் இவை யாவற்றிலிருந்தும் தன்மை கொண்ட ஒன்றுதான் வழி நடத்தும். முதலில் நீ நிம்மதியாக ஓரிடத்தில் இருக்கிறாய் என்ற நினைவில் இருந்து வெளியே நீ வேறு வழி இல்லாமல் இருக்கிறாய். ஆம் என்றால் ஒப்புக்கொள், இல்லை என்றால் இத்தோடு உரை கேட்பதை நிறுத்த. நான் நிம்மதியாக இருக்கிறேன், உன்னுடைய உரை தேவையில்லை என்று கூறு. அதுதான் எனக்கு விருப்பம். நீ பாசாங்கு செய்யக்கூடாது. என்னுடைய கருத்து யாருக்கானது? நிம்மதியாக இருப்பவர்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு? நான் ஏன் அவர்களுக்கு தேவைப்படுகிறேன்? அவர்கள் பாலாற்றில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு பன்றி தேவையில்லை. நான் யாருக்கானவன்? நான் யாரை நோக்கி குரல் கொடுக்கிறேன்? ஐயோ நான் இவ்வாறு இருக்கிறேனே என்று கதறுபவர்களை நோக்கி குரல் கொடுக்கிறேன். அவ்வாறு கதறு உன்னிடம் கூறுகிறேன், நீ நிம்மதியாக இல்லை என்பதை ஒப்புக்கொள். அந்த ஒப்புகையிலிருந்துதான் உனக்கான பாதையை காட்ட இயலும். நீ பள்ளத்தை கண்டு அஞ்சுகிறாயா? வா, இந்த பள்ளத்தில் குதிப்பது எப்படி என்று நான் கற்றுத்தருவேன். பள்ளம் வாழ்க்கையின் ஒரு கூறுதான் என்று உனக்கு அப்பொழுது உரைப்பேன். சிகரத்தில் ஏற வேண்டும் என்று துடிக்கிறாயா? நொடியில் மேலே நாம் நிற்போம், ஒரு நொடியில் நாம் அந்த சிகரத்தின் உச்சத்தில் இருப்போம். அதற்கான வழியை நான் கற்றுத்தருவேன்.
இது நான் நீந்தி ஆறு என்று கழிவு நீர் ஓடுகிறது என்று வருந்துகிறாயா? வா, இதனை மீண்டும் நதியாக நாம் மாற்றுவோம். ஆனால் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ தெளிவடைய வேண்டும். உனக்கு எது பாதை என்று விளங்காமல் போகலாம், ஆனால் நீ எங்கு செல்ல வேண்டும் என்று உனக்கு தெரிய வேண்டும். நீ செல்ல வேண்டிய இடம் எது என்று தெளிவடைகையில் உனக்கான பாதையை காட்டலாம். நீ எங்கு செல்ல வேண்டும் என்ற கேள்விக்கே விடையளிக்காமல் அமர்ந்திருக்கிறாய். சரி, இங்குதான் நிம்மதியாக இருக்கிறாயா என்று கேட்டால் அதுவும் இல்லை என்கிறாய். உண்மையில் நீ யார், நீ என்னதான் கருதுகிறாய் என்பதனை நீ என்னிடம் சொல்ல வேண்டாம். நான் உன்னிடம் இருந்து புரிந்து கொள்கிறேன். அந்த புரிதலிலிருந்துதான் இவ்வளவையும் கூறுகிறேன். உன் விடுதலையை போற்று, உன் உரிமைகளை போற்று. உன்னுடைய உரிமை உன்னை மட்டும் விடுவிக்காது, இன்று எவரெல்லாம் உன்னை எதிர்க்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் விடுவிக்கும். தன்னை மட்டுமே விடுவித்துக் கொள்ளுதல் என்ற கருத்தே கிடையாது. அப்படி ஒரு கருத்தே படைப்பில் இல்லை. அப்படி ஒருவர் தன்னை விடுவித்துக் கொள்ளவே இயலாது. விடுதலை என்பது கூட்டத்திற்கானது, அருகே இருப்பவர்களுக்கானது, ஓர் உடலுக்கானது அல்ல. ஒரு மனிதர் இயல்பான உணவு உண்ண வேண்டும், அது எனக்குரிய உரிமை என்று கருதுகிறார். இது எவ்வளவு எளிமையான ஒரு கருத்து. ஒரு மனிதர் என்ன கருதுகிறார்? இயல்பான இயற்கை வழிபட்ட நஞ்சற்ற உணவு வேண்டும் என்று கருதுகிறார். இது தன்னலம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அவரும் அப்படித்தான் நினைக்கிறார். ஆனால் எந்த மனிதராவது தனக்குரிய உணவை இயற்கையானதாக தான் மட்டுமே செய்ய இயலுமா? ஒரு வெண்டை விதையை ஊன்றினால் அது இரண்டு பேருக்கான உணவை வழங்கும். ஒரு வெண்டை விதை வேண்டுமென்றால் அதில் 100 பேருடைய உழைப்பும் பங்களிப்பும் வேண்டும். ஒரு பிடி அரிசி வேண்டுமென்றால் அதில் 1000 பேருடைய உழைப்பும் பங்களிப்பும் வேண்டும். அவ்வளவு பேரையும் கடந்துதான் இவருக்கு இயற்கையான உணவு கிடைக்கும். இதுதான் விடுதலை. நீ உன்னுடைய உரிமைகளை நிலைநாட்ட விரும்புகிறாய் என்றால் உன்னை பற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதருடைய விடுதலையையும் இயல்பாகவே நிகழ்விக்கிறாய். ஒரு தட்டு உணவு இயல்பானதாக வேண்டும் என்ற விருப்பத்தில் ஒரு மனிதருடைய உரிமை நிலைநாட்டப்படுவதில்லை, 1000 மனிதர்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். இப்படி ஒரு கட்டமைவை வகுத்ததனால் அவனை அன்பே சிவம் என்று நாம் அழைக்கிறோம். எவரும் தன்னை மட்டுமே விடுவித்துக் கொள்ள இயலாது. எவரும் தன்னளவில் மட்டுமே வாழ்ந்துவிட இயலாது. ஆனால் ஒவ்வொருவரும் தன் உரிமையிலிருந்துதான் சிந்திக்க தொடங்க வேண்டும். உன் உரிமையிலிருந்து உன் விடுதலையை நீ சிந்திக்க தொடங்கு. அதன் விரிவும் பெருக்கமும் ஆக்கமும் உன்னோடு நின்று போகாது. அது பெருங்கூட்டத்தை விடுவிக்கும். அதில் உன் குடும்பம் விட்டு போகுமா என்ன? இன்று உன் விடுதலையை மறுக்கும் அந்த கூட்டம் இதனையெல்லாம் அறிந்து கொள்ளாது. ஒருவேளை இதனை அறிந்து கொண்டால் ஏற்காது. ஒருவேளை ஏற்றால் ஏற்கவில்லை என்று பொய் கூறும். எப்படியோ உன் விடுதலைக்கு எதிராகத்தான் அது பேசும். ஆனால் அதற்குமான விடுதலை உன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதில் தான் இருக்கிறது. ஒருவர் ஊர் திரும்ப வேண்டும் என்று விரும்பினார். இன்று ஊர் திரும்பிவிட்டார். அவருடைய வீட்டில் இருந்தவர்கள் அதற்கு எதிராக இருந்தார்கள். இன்று அவர்களும் ஊர் திரும்பியிருக்கிறார்கள். முதன் முதலில் விரும்பிய அந்த மனிதர் தன்னை மட்டுமா விடுவித்துக் கொண்டார்? எதிர்த்தவர்களை விடுவிக்கவில்லையா? மாற்று கருத்து சொன்னவர்களை விடுவிக்கவில்லையா? விடுவித்திருக்கிறார். இதுதான் ஒரு மனிதர் தன் உரிமையை நிலைநாட்டும் வகையில் சூழலின் உரிமையை மீட்டு தரும் பாங்கு. நான் இப்படித்தான் இருக்கிறேன். நான் என்னுடைய உரிமைகளுக்காகத்தான் வாழ்கிறேன். ஆனால் என்னுடைய உரிமை என்று தனியே எதுவும் இல்லை என்று மிக 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 நன்றாக அறிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் நான் மீண்டும் கூறுகிறேன், நான் என் உரிமைகளுக்காகத்தான் வாழ்கிறேன். நான் என்பது எது? என் உடல் அல்ல, என் உயிர். என் உயிர் விடுதலை அடைந்தால் அது எவ்வளவு உயிர்களின் வாழ்க்கையை விடுவிக்கும் என்பது எனக்கு தெரியும்.
இன்று அது எவ்வளவு விடுவிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு உயிர் உயிர் வாழ்க்கை விடுவித்திருக்கிறது. அது மேலும் விடுதலை அடையும் பொழுது இன்னும் ஒரு பெரும் கூட்டத்தில் உள்ள உயிர் வாழிகளை விடுவிக்கும். இதுதான் உங்களுக்கு நான் வழங்கும் மறை கருத்து. இதுவரை நான் கூறிய கருத்துக்களே மறைவானவை, நானே இவ்வளவு வெளிப்படையாக இதுவரை கூறியதில்லை. ஆனால் இன்று கூறுகிறேன். ஏனென்றால் நான் இந்த நிலையிலிருந்து மாற்றம் அடைகிறேன். இனி இது போன்ற வாருங்கள் வாருங்கள் என்ற அழைப்பெல்லாம் என்னிடமிருந்து வராது. செம்மையிலிருந்து வரும், ஒருவேளை என்னிடமிருந்து வராது என்று கருதுகிறேன். செம்மையிலிருந்து அந்த அழைப்பு யாரிடமிருந்து வரும்? என்னோடு வினையாற்றும் உறவுகளிடமிருந்து வரும். இனி அவர்களெல்லாம் இறங்கி பணியாற்ற வேண்டிய காலம். ஆகவேதான் கடந்த சில காலமாக நிகழ்ந்த பல்வேறு நிகழ்வுகளில் நான் நேரடியான ஒருங்கிணைப்பே செய்யவில்லை. ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு பொறுப்பாளரை இறக்கிவிட்டு நான் இயன்றவரை குறுக்கிடாமல் தான் இருந்திருக்கிறேன். இன்றைய நிகழ்வுமே அப்படித்தான். வழக்கமாக நான் ஒருங்கிணைத்த நிகழ்வு இது அல்ல. ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது. அவர்கள் கையில் நான் சில பொறுப்புகளை வழங்கிவிட்டேன். அவர்கள் உங்களை அழைப்பார்கள், அவர்கள் உங்களை ஆற்றுப்படுத்துவார்கள். அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதனை அவர்கள் உணர வேண்டும். அவர்கள் அனைவரிடமும் நான் பலமுறை இதனை வெவ்வேறு வகையில் உணர்த்தி இருக்கிறேன், உரையாடி இருக்கிறேன். இறுதியாகத்தான் உங்களிடம் கூறுகிறேன். இது விளையாட்டல்ல, இது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கை தொடர்பானது. ஒரு மனிதர் என்னை சந்திக்கும் பொழுது ஒரு உடல் என்னை சந்திக்கவில்லை, ஒரு வாழ்க்கை என்னோடு உறவாடுகிறது, உரையாடுகிறது என்று மட்டும்தான் என்னால் புரிந்து கொள்ள இயலும். சந்திப்பது ஆணா பெண்ணா, என்ன வயது, செல்வமா வறுமையா என்று ஒருவேளை பிறர் பார்க்கலாம். என்னிடம் உரையாடுவது ஒரு வாழ்க்கை. தன்னுடைய தேவைகளை பற்றி என்னோடு உரையாடுகிறது. ஒவ்வொரு வாழ்க்கையும் எனக்கு இன்றியமையாது. அதில் பெரிது சிறிது என்று எதுவும் கிடையாது. நெருக்கமான வாழ்க்கை, தொலைவான வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. உயிரை பொறுத்தவரை ஒவ்வொன்றும் வாழ்க்கையே. ஒவ்வொரு வாழ்க்கையின் மீது எனக்கு அக்கறை உண்டு. ஒவ்வொரு வாழ்க்கையின் மீது எனக்கு அளப்பரிய பிடிப்பு உண்டு. அந்த வாழ்க்கை நலனுக்காக நான் உரையாடுகிறேன், உறவாடுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அதனைத்தான் கற்றுத்தர விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு இன்றியமையாதது. இறைவன் உங்களுக்கு வாழ்க்கையை வழங்கியிருக்கிறான். இதனை விட பெரியதாக நீ எதையுமே பெற இயலாது. உன் வாழ்க்கை தான் இறைக்கொடை. இந்த வாழ்க்கையில் நீ மட்டும் இல்லை, உன் விருப்பத்திற்கு ஏற்ப கூட்டம் இருக்கிறது. அது பெருங்கூட்டமாக இருக்கலாம், சிறு கூட்டமாக இருக்கலாம், ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு குவளை நீர் உன்னை வந்து அடைவதற்கு 1000 மனிதர்களுடைய உழைப்பு வேண்டும், பங்களிப்பு வேண்டும். உனக்கென்று இங்கு தனியே எதுவும் வழங்கப்படவில்லை. உனக்கென்று வழங்கப்பட்டது உன் உடல் மீதான, உயிர் மீதான, மனதின் மீதான உரிமை. அதனை நிலைநாட்டுவது உன்னுடைய தன்னலை விரிக்கானது என்று பிறர் பேசுவார்கள், ஏசுவார்கள். பொருட்படுத்தாதே. தன்னை மட்டுமே விடுவித்துக் கொள்ளும் கயிறு உன் மீது கட்டப்படவில்லை. உன் மீது கட்டப்பட்டது ஒரு கூட்டத்தின் கயிறு. அதனை நீ அறுத்தால் அந்த கூட்டமும் விடுதலை அடையும். ஆகவே குற்ற உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஆட்படக்கூடாது. நீ உண்மையாக அல்லது குறைந்த அளவு நேர்மையாக உன் உரிமைகளின் மீது பற்றுக்கொள்கிறாய் என்றால் நீ உன் வாழ்க்கை போக்கு எதுவோ அதில் வர வேண்டும். ஊர் திரும்புதல் என்பது இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இதுதான் உன் கொள்கை என்றால் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும். இதுதான் உன் வழி என்றால் இப்படித்தான் நடக்க வேண்டும். இன்னும் பலர் ஊர் திரும்ப வேண்டும், இன்னும் பலர் நிம்மதி அடைய வேண்டும். அவ்வாறு ஊர் திரும்புபவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நிலையான வாழ்க்கையை அமைக்க வேண்டும். ஒரு நிலையான வாழ்க்கை, எதுவும் ஆட்டாத அசைக்காத ஒரு வாழ்க்கை வேண்டும். அதற்குரிய கட்டுமானங்கள் வேண்டும், அதற்குரிய பல கட்டமைவுகள் வேண்டும், அதற்குரிய மனித உறவுகள் வேண்டும்.
மிக மிக இன்றியமையாத ஒன்றாக நான் கூறுகிறேன். மனித உறவில் கட்டமைப்பு வேண்டும். இன்று இருக்கும் உங்களுடைய மனித உறவு பற்றி உங்களுடைய இன்றைய பார்வை ஊழியின் ஒரு நிகழ்வில் தாங்காது. நான் தெளிவாக கூறுகிறேன், ஒரு அடிக்கு அனைவரும் சாய்வீர்கள். இன்று உங்களிடம் இருக்கும் உணர்ச்சி கொந்தளிப்புகள் யாவுமே மிதமிஞ்சிய பொருள், மிதமிஞ்சிய அறிவு ஆகியவற்றின் விளைவுகள். எதுவுமே இல்லை, உயிர் மட்டும்தான் உடலில் இருக்கிறது என்ற நிலை வரும் பொழுது உங்களுக்கு யார் மீது பொறாமை எல்லாம் வராது, யாரோடு போட்டியிட மாட்டீர்கள். அந்த நிலையில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்படும் கூட்டத்தை அந்த வெள்ளத்தில் இறங்கி தூக்க வேண்டும் என்றால் தன் காலை தனக்கு உரிமையாக கொண்ட மனிதர்கள் வேண்டும். தன் காலை பிற கயிறுகளுக்கு ஈடு கொடுத்தவர்களை வைத்துக் கொண்டு எந்த வெள்ளத்திலும் இறங்கு என்று என்னால் கூற இயலாது. ஒருவேளை அவர்களே அடித்து செல்லப்பட்டாலும் கயிறு யாரு கையில் இருக்கிறதோ அவரிடம் நானும் போய் கெஞ்ச வேண்டும், நீ அறுத்து விட்டால் அது நீந்தி விடும், அறுத்து விடு என்று. ஆனால் அப்படி கெஞ்சியெல்லாம் யாரு அறுத்ததாக எனக்கு தெரியவில்லை. வெள்ளம் அடித்து சென்றாலும் என் கயிறை அவிழ்த்து விட மாட்டேன் என்பவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே உன் கயிறுகளை நீதான் அவிழ்த்துக் கொள்ள வேண்டும், அது உனக்காக மட்டும் என்று பிறர் கூறினால் அதனை நம்பாதே, அது உன் மீது சுமர்த்தப்படும் பழி, அதனை ஏற்காதே. உன் விடுதலை என்றால் உலகின் விடுதலை என்றுதான் பொருள். அந்த உன் விடுதலையை நோக்கி நீ வர வேண்டும். அதற்கான மேலும் ஆழமான பல்வேறு நிலைகளை நோக்கி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த விருப்பம் நிறைவேற்றப்படுகையில் இன்னும் ஆழமான உரையாடல்கள், உறவாடல்கள் நமக்குள் இருக்கும். அந்த ஆழத்தை நோக்கி நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் அமைய பொருள் நிறைவதாக. நன்றி.